தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் 13வது லக்ஷ்மி அம்மா நினைவு அகில இந்திய ஹாக்கி போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், வணக்கம். கோவில்பட்டியில் 13வது லக்ஷ்மி அம்மா நினைவு அகில இந்திய ஹாக்கி போட்டி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க? யுவராணி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள செயற்கை புல்வெளி மைதானத்தில் 13வது இந்திய அளவிலான ஹாக்கி போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியை லட்சுமி அம்மாள் நினைவு கோப்பை மற்றும் அகில இந்திய ஹாக்கி போட்டிகள் அணி இந்த போட்டியை நடத்துகிறது. ஜூன் 2 முதல் தொடங்கி ஜூன் 2 வரை நடைபெறுகிறது. இன்று தொடங்கிய முதல் போட்டியை இந்த போட்டியை முன்னாள் இந்திய ஹாக்கி வீரரும் சென்னை ரிசர்வ் பேங்க் இந்தியாவின் மேலாளருமான ராதாகிருஷ்ணன் இப்போட்டியை துவக்கி வைத்தார். 10 நடைபெறும் போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 16 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்று விளையாட உள்ளன. முதல் லீக் போட்டியில், அதாவது இன்று முதல் லீக் போட்டியில், என்ஜிஓ நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் போபால் அணியும் இன்கம் டாக்ஸ் சென்னை அணியும் விளையாடின. இதில் இன்று விளையாடிய முதல் போட்டியில் இன்கம் டாக்ஸ் சென்னை அணி 1-0 என்ற கணக்கில் கோல் அடித்து வெற்றி பெற்றது. யுவராணி,